ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷப ராசியில் செவ்வாய் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் குரு சனி, மீன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். 10ஆம் தேதி புத பகவான் மேஷராசிக்கும், 11ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். 13ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு வருகை தர இருக்கிறார். 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனராசிலிருந்து மேஷராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அன்னைக்கு தான் பிலவ வருஷம், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்கிறது. 28ஆம் தேதி அன்று புத பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை மிக முக்கிய நிகழ்வாக இந்த மாத மத்தியில், அதாவது 14ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுகிறார். பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வருஷத்தினுடைய 4 மாதங்கள் ரொம்ப உத்தமோத்தமம்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை மாதம், ஆவணி மாதம், தனுர் மாதம் என்று அழைக்கக்கூடிய மார்கழி மாதம், மாசி, இந்த 4 மாதங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாகவே நல்ல பலன்கள் வந்து சேரும். ஏன்னா இந்த 4 மாதங்களில் சூரியன் ரொம்ப ரொம்ப வலிமையாயிடுவார். இப்போ 9ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறும்போது மற்ற கிரகங்களுடைய பார்வைகளை, ஸ்தானங்களை நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது 5ஆம் தேதியே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு மாறிடுறார். இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பீரியட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நடைபெறும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை நல்லபடியாக உங்களுக்கு மாறும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை, பயம் ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். சிக்கலான காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நிச்சயமான முறையில் நடைபெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம். சரியான முன் திட்டமிடல், முன் யோசனை மிகவும் அவசியம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி சிவ வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது, இதையெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மளிக்கக்கூடிய பரிகாரம். முடிந்தவர்கள் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கத்தில் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய ரேணுகாம்பாள் உடனுரை வேணுபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 10, 11, அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.